இது என்னங்க அநியாயம்? நகை திட்டத்துல கோல்ட் ரேட் ஏறினாலும் நகை கடைக்குதான் லாபம், இறங்கினாலும் நகை கடைக்குதான் லாபம். நீங்க மாசம் மாசம் கட்டுற காசு நகை கடை ஓனர்ஸ் லாபம் பார்க்கவா? லலிதா ஜுவல்லரியில உங்க இன்ஸ்டால்மெண்ட்ட தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். லலிதா தனவந்தனம். சோத்திரம் சொல்லுங்க, லாவ்மேன் சொல்லுங்க, லாவ்மேன் என்று சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சரியா? அந்த இதுதானே லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே சைடு லெஃப்ட்ல பாரு, நீ தான் என்னடா வே இங்கே பாருங்க, நான் சொல்லிக்கிறேன், நாங்கள் இப்படி இப்படிலாம் பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு என்னடா பண்ணுறீங்கன்னு நீ கட் பண்ணக்கூடாது. அதாவது கடந்த ஒரு 4 நாட்களாக சோசியல் மீடியா தொடர்ந்தாலே ரத்னவேலு அவரோட ஃபேஸ் தான் இருக்குது. மாமன்னன் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுதான் ஆச்சு, இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அவெஞ்சர்ஸ் எல்லாருமே சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரத்னவேலுவை அவெஞ்சர்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சாதி சாதின்றது கெட்ட வார்த்தை, சாதியை சாதின்னு சொல்லக்கூடாது இல்லை. ஸோ சாதியை சாதின்னு சொல்லாமல் சாதியை வேற என்ன சாதின்னு சொல்லலாம், சாதின்றது அபியூசிவ் வார்த்தை. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் சாதின்ற வார்த்தையை நாங்கள் சாதின்றே நாங்கள் முற்றமில்லாமல் நாங்கள் திறந்துருவோம். அதனால நாங்கள் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சாதியை குறிப்பிட்ற ஒரு சொல்லு என்னன்னா, அதாவது மாமன்னன் எடுக்கப்பட்ட மாரிசெல்வாஸ் வந்துட்டு இந்த ஆங்கிளில் யோசிச்சிருப்பாரான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ரத்னவேலு கேரக்டரை இந்த டேங்க் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் டார்க் ஹியூமராக போட ஆரம்பித்தாங்க. அவங்க விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ திருப்பூர் கோயம்புத்தூரில் அடுத்து என்ன கல்யாணம் காது குட்டி நடந்தாலும் ரத்னவேலு ஃபோட்டோ இல்லாமல் நடக்காது போல. பக்கத்தில் அவஞ்சர் ரத்னவேலு அவஞ்சர் மட்டும் பக்கத்தில் ஒரு சிங்கி இருக்கும், வந்து தடை கொடுத்த மாதிரி இருப்பார் ரத்னவேலு. அதாவது ஃபகட் பாசிலேயே ஃபாஃபா அவெஞ்சர் ஆகிட்டாங்க. அந்த எடிட்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறப்போ, ஆன்லைனில் பார்க்குறப்போ அந்த எடிட்ஸுக்கெலாம் ஒரு ரியாக்ஷன் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்குமேன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு தி ரத்னவேலு எடிட்ஸ். ஸோ அதனால் மவுஸ் வச்சுருக்கேன், ஏன்னா எங்களுக்கு வயர்லெஸ் மவுஸ் இல்லை. சாரி, ஃபர்ஸ்ட் எந்த அவெஞ்சர் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த படத்தில் அது குடியா குடி, அதாவது நார்மல் கட்சி தான், அதையே அடுத்தடுத்த சாங்கு போடுறப்பயும் ஃபிட் ஆகுது. கூட்டி போறக்கும் இந்த பாட்டு எப்படிப்பட்ட ஒரு பாட்டுனா, இந்த பாட்டை வந்துட்டு நீங்க எந்த அவெஞ்சர்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த சைனா டிரைவிங் லைசன்ஸ் கொடி மாறுதா, போர்ச்சுகீஸ் கொடி வருதா, இல்ல ரொமேனியா கொடி, ஸ்பானிஷ் கொடி அப்படின்னு சொல்லி எந்த கொடி பார்த்து நம்ம அந்த எந்த அவெஞ்சர் அப்படின்றத நம்ம யாருனாலும் அதை எடுத்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அனைவருக்குமான ஒரு பொது உடைமை பாட்டு தான் என்னன்னா, அவெஞ்சர்ஸ் லீக் ஒரு கம்யூனிஸ்ட் சாங் இது. அதாவது யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாட்டு. இல்லை எனக்கு இதை பார்க்குற படத்துல கொஞ்சம் வந்துச்சு, ஒரு காலத்தில் விசுவாசத்தில் அஜித்க்கு ஒரு ஸ்டெப் ஓடுவார், அது இருக்கு தக்கிட்டு அது இருக்குது, அதுக்கு எல்லா சாங்கையும் போட்டாலும் விட்டாகும் தெரியுமா. அது மாதிரியான ஒரு பாட்டு தான் இந்த சாங்கு பிளஸ் இந்த எடிட் அதே மாதிரி தான். இந்த பகத் பாசிலோட இந்த கட்டம் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எந்த சாங் போட்டாலுமே அதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறாங்க. அவர் இது பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் எல்லா சாதியுமே தங்களோட சாதி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரத்னவேலு தான். ராஜராஜ சோழன் பேசக்கூடாது. சாரி, ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் எந்த அவெஞ்சர் அப்படின்றது இதை மாதிரி. ஓகே, அடுத்த எடிட் பண்ணுறது இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எடிட். வானம் தொட்டு போன அவெஞ்சர் மகன் படத்துல இருந்து வர்ற ஒரு அவெஞ்சர் சாங், அவெஞ்சர் சாங் இது. இது எடிட் பண்ணவர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நிப்பா தான். அதாவது இந்த படம் பார்க்காத இதெல்லாம் இந்த எடிட்டை பார்த்தாங்கன்னா, பகத் பாசல் கேரக்டர் ஏதோ பெரிய கேரக்டர் நினைச்சாலும் இல்லை, அதுதான் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. அசுரன் தனுஷ் மாதிரி காலில் உள்ள சீன்லாம் வச்சு அவெஞ்சர் காலடி மண்ணே. ஆக்சுவலாக இந்த படமே வந்துட்டு நான் தேவர் மகனோட தாக்கத்தில் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி மாரிசில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரோட இந்த ஒரு கேரக்டரே வந்துட்டு தேவர் மகன் எடிட் போடுவாங்கன்னு நினச்சி பார்த்துருப்பாரு. பார்த்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவரே ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு, இது வந்து திட்டில் ட்ரெண்டாகிட்டு இருக்குதுன்னு பகத் பாஸ்டோட ஒரு ஃபோட்டோ போட்டுருக்காரு. நிஜமா அதை அறிஞ்சு தான் போட்டாரா, இல்லை அவரும் லேங்க் பண்ணாரா, அவரும் அவரும் டேங்க் தான் பண்ணுறாரு இந்த இடத்துல பண்ணுறாரா எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ வந்து அவரை போய் நம்ம கேட்கலாம் டீட்டெயிலாக. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா, பயங்கரமான சாங். அதாவது இது பர்டிகுலர் சாங் என்னன்னா, அவெஞ்சர்ஸ் உண்டுவாரதுக்கான காரணமா இருந்ததே இவங்க தான். மூத்த அவெஞ்சரா? மூத்த அவெஞ்சர் அப்படின்லாம் கிடையாது. அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ப்ரிவேலிங் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணமே இவங்க தான் என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. இந்த கிராஸ் ஓவர் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தி கிராஸ் ஓவர் ஹூ எவர் எக்ஸ்பெக்டட், நோ ஒன் எக்ஸ்பெக்டட். வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் போகாது. ஆமா ஆமா, ஒண்ணுல இல்ல இல்ல, ஆக்சுவலா முடி நான் சொல்றேன் ஒரு கூடுதல் தகவல். சீனிவாசன் சே விஷ்ணுதாசன்
நான் முன்னாடி அந்த கொடி பாட்டுக்கு சொன்னேன்ல, இது எதனால யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆக்சுவலா இது அந்த அவெஞ்சருக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அவெஞ்சர்லயே இன்னொரு அவெஞ்சர் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த சாங் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர் இது தெரியுமா, அவெஞ்சரே வீரகுலம் தன்மானம் கொண்டே ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம். அவங்களும் இதை வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த சாங் அந்த மேக்கிங் வீடியோலாம் முடிஞ்ச எடிட்ல கீழே போட வைக்கிறேன். அதே கட்டுதான். ஏன்னா இன்னும் எக்ஸ்டன் பண்ணிட்டே போறாரு ஒரு பாட்டை, இல்லை அது 1 minute சாங் போல. நீங்கள் போதுங்க, எவ்வளோ தாங்க போவீங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதான் இது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கொடி படத்தில் வர்ற அந்த பாட்டு மாதிரியே இதுவும் என்னென்னா சவுத்தில் உள்ள சவுத் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அவெஞ்சர்ஸ் எல்லாமே இது அவங்களோட பாடலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் வந்துட்டு இதை எடுத்துப்பாங்க. குறிப்பிட்ட அவெஞ்சர்ஸ் அதான், அதாவது விக்ரம கொண்டாடுற சில அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர் வந்து இதை எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஒரு சர்ப்ரைசிங்கானது. இது அவெஞ்சர்ஸ், அதாவது நம்ம தமிழ் அவெஞ்சர்ஸ் கிடையாது, நார்த் அவெஞ்சர் ஒருத்தர், வடக்கு அவெஞ்சர், வடக்கு அவெஞ்சர். ஸோ வடக்கு அவெஞ்சர் எந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். பான் இந்தியா ஆயிடுச்சு இந்த பாட்டு. இன்னும் எங்கெங்கெல்லாம் கொண்டு போக போறானுங்கன்னு தெரியல. தெலுங்கு எடிட் ஒன்று பார்த்தேன். ஆமா, ஆனால் அது இதுலலாம் வரல, நீங்க தேடிக்கங்க. எங்கனாலும் கொடிப்படத்தில் வர மாதிரி இல்லை. வடக்கு நண்பர்கள் யாராவது கூட அதை எடுத்து வைக்கலாம். இன்னும் சில தினங்களில் உங்களுக்கு நார்த் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கலாம். இந்த பாட்டுல நமக்கு இன்ட்ரோ பண்ணதுக்காக ரத்னவேலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நல்லா கனடா இருக்கு பாட்டு. என்னன்னா இப்ப நார்த் அவெஞ்சர் வரைக்கும் போயிடுச்சு. ரஷ்யன் அவெஞ்சர்லாம் இருக்குது. போனியம்மோட ஒரு சாங் ஒண்ணு தெரியுமா, ராஸ்புட்டின்னு, ராரா ராஸ்புட்டின், ஹியர் கம்ஸ் ரஷ்யன் குயின் அப்படின்னு. அந்த பாட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வச்சு எடிட் பண்ணிருக்காங்க. சோ பயங்கரமான ஒரு இது, இது வந்து பேன் வேர்ல்டு இதா இருக்கு. அந்த ராஸ்புட்டின் எடிட் எங்க இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, தேடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கான எடிட்டர் உங்கள் ஷா, அவரே தான். நானே தான் எடிட் பண்ணேன். என்னன்னா இவனுக்குலாம் அப்படி எடிட் பண்ணி மண்டக்குள்ள ஏத்திட்டே இருந்தாங்க. நம்ம எடிட் பண்ணுவோம். எனக்கு என்னன்னா மாரி செல்வராஜின் பேரலல் யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனை அப்படின்ற மாதிரி இவனு வச்சு பண்ணது. ஆக்சுவலா அது எந்த வந்திருக்கான பாட்டுங்கிறது சவுத் சைட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். எல்லாருமே ஒரு பொது உடைமை பாட்டா மாறிடுச்சு இது. எல்லா பாட்டு அப்படி பார்த்தேன்னா பாம்பை கூட பழகி அது என்ன அவஞ்சிருக்கா போட்ட பாட்டா, அதெல்லாம் கிடையாது. இவனுங்களாம் அதை எடுத்துக்கிறானுங்க. கொடி பண்ணு சோ பண்ணி சாங்கலாம் அப்படியா எடுத்துக்கிறதா. அது மாதிரி இல்லை, இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு புரட்சிகரமான விஷயமும் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அவஞ்சர்களை வந்து இதை கொண்டாடுறதும் இருக்குது. இது எப்படினாலும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது இதெல்லாம் வந்து ஃபேமஸான எடிட். இதெல்லாம் நிறைய வியூஸ் போன எடிட். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கட்சி இருக்கும். இதில் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒரு எடுத்துக்கப்படலாம்.
அகைன் ஒன் டீப் சவுத் எடிட் டீப் சவுத் எடிட் நல்ல தண்ணி தீவுக்குள்ள கெட்ட தண்ணி அடிப்பவன் அந்த கண்ணு அந்த இடத்துல வைக்காம இருந்தா நல்லா இருக்கும் அசலா இந்த பாட்டு வந்து ரொம்ப அவருக்கு புரிஞ்சு போன ஒரு பாட்டாயிருச்சு நாம இது அந்த கட்சியில இருந்து கட்சியில ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ஆமா கட்சியில இருந்து எல்லாத்துலயுமே இந்த பாட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் டீப் சவுத் ஒரு பாட்டு நம்ம டீப் சவுத்லேயே போயிட்டு இருக்கோம் நீ நார்த்தெல்லாம் வந்துட்டு என்ன அவஞ்சர்ஸே இல்லையா இல்லை மேற்கு மட்டும் ஆக்சுவலாக நம்ம பக்கத்துக்கு இப்போ போஸ்ட் ஒட்டிட்டு வந்துட்டு அலபாமாக்காரங்கள் தான் ஆமாம் மேற்கு மாவட்டத்துக்காரங்க தான் ஒட்டிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பாட்டுலாம் எதுவும் இல்லைன்ற அந்த பாட்டு இருக்குது ஆனால் அது ஒரு மாதிரியான பாட்டாக இருக்கும் வந்து சென்சார் பண்ண முடியாது இங்கே நார்த்துலேயுமே இருக்குது ட ட ட ட ட ட ட ஓகே இப்போ அவஞ்சர்ஸ் தெரியல என்ன சொன்னேன்னு திரௌபதி கட்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படினாலும் இந்த எடிட்ல இடம் பெறணும் கான்செப்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இருக்கு சோறு போட்டு கழுத்தறந்தா கூறு போட்டு பங்கு வைக்கும் வீரந்தா இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான எஃபர்ட் போட்டு எடிட் நான் நினைக்கிறேன் இது அதாவது அந்த அந்த கட்ட அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க குறிப்பா அந்த கலவர சீன்ல ஐ மீன் அந்த மாநாடா போற சீன்ல வந்துட்டு ஃபகத் வந்துட்டு அந்த போலீஸை ஏன்னு மிரட்டு வரல அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு அவஞ்சரா இருப்பாப்ல ஃபகத் அந்த இடத்துல அந்த ஒரு ஷாட்ல மட்டும் எனக்கு அது தெரிஞ்சாரு ஏன்னா எங்க ஊர்ல எங்க புளோரிடால அப்படி இந்த மாதிரி துண்டை தரையில கட்டிக்கிட்டு என்னாலே அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி ஃபகத் ஒரு நிமிஷம் மாறிட்டு இப்படி வந்ததை நான் பார்த்தேன் அந்த ஷாட் வைக்கிறப்பல எனக்கு அது தோணும் உங்க ஊருக்காரங்க பார்த்த மாதிரி இருக்கு உங்க ஊருக்குன்னே இப்படி ஒரு பாட்டு இருக்குது அதாவது இது வந்து எந்த ஒரு அவஞ்சருக்குமே உரிய ஒரு பாட்டு கிடையாது பட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பாட்டுன்னு நான் அதை சொல்லுவேன் இது யாருக்குமே தெரியல இந்த பாட்டை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தணும் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு எடிட் நாங்க ஊரு மதுரை மாசுடா நாங்க தன தன பாப்போம் பல கேசுடா எல்லாம் சிரிக்கிறாங்க எதிரிகள் மரலோ எங்க ஊரடா நாங்க இரவெல்லாம் தூங்காத இரவு பீட் உண்மையாவே நல்லா இருக்கு தெரியுது அது நாங்களே வெளியே வர மாட்டோம் அவ்வளோதான் இன்னும் நிறைய எடிட்ஸ் இருக்குது நிறைய போய் பாருங்கள் நாங்கள் சொன்னோம்ல நிறைய இதை நாங்களே மிஸ் பண்ணிட்டோம் அதான் சொன்ன மாதிரி என்னென்னா வடக்கு அவஞ்சர்ஸ் யாருமே ஐ மீன் லைக் தமிழ்நாட்டில் உள்ள நார்த் அவஞ்சர்ஸ் யாருமே பெரிய லெவலில் இல்லை இல்லை இருக்குது 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 அதெல்லாம் ஒன்றும் எடிட்ஸ் இதுக்கப்புறம் ஒரு தட்ட தட்டாட்டு அப்படி இல்லாட்டினாலும் மோகன்ஜி அண்ணா படம் எடுக்கிறேன்னு இருக்காரு கீழே ட்விட்டரில் வந்து ரிப்ளை போட்டுருக்காரு பகத்தை பகத்தை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறேன்னு இருக்காரு ஸோ அந்த விதையை நீங்கள் எடிட்டாக போட்டுக்கலாம் ஸோ டோன்ட் வெரி இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லியோ மற்றும் ஷா சோத்திரம் சொல்லுங்கள் ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் லலிதா எக்ஸ்சேஞ்ச் உற்சவ் பழைய நகையோட அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கங்க நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் நோ டிடக்ஷன் பழைய நகையை கொடுத்த அஞ்சே மாசத்துல எடுக்கிற நகையை பொறுத்து சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம் 11 மாசம் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாது பணம் கட்டியும் திட்டத்துல சேரலாம் நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம்